உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் பாருங்க. இந்திய பயனாளர்களுக்கு முற்றிலும் இலவசம். இப்போதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். இப்பதாங்க எனக்கு புரியுது நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு. உங்க சிரிப்புக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய துயரம் எல்லாம் ஒளிஞ்சிருக்குன்னு எனக்கு இப்ப புரியுது. எனக்கு நீங்க கொடுத்த தைரியம் அன்பு அது என்னைக்கு என்ன விட்டு போகாது. உங்களையும் இந்த குடும்பத்தையும் அத்தையும் மாமாவும் ஆளாக்குன மாதிரி நானும் ஆளாக்குவேங்க. அத்தை மாமா எல்லாரும் என்ன உங்க இடத்துல வச்சு பாக்குறாங்க. அவங்களுக்காக இன்னும் நான் ஓடுவேங்க. எவ்வளவு தூரம் ஓட முடியுமோ அவ்வளவு தூரம் நான் ஓடுவேன். என் பக்கம் துணையா நீங்க இருந்தா போதும். சந்தோஷமோ கஷ்டமோ என் கூட நீங்க இருந்து இதெல்லாம் பார்த்திருந்தா எவ்வளவு திருப்தியா இருந்திருக்கும். சார், ஏ சம்பள விஷயமா செக் பண்ணீங்களா? இன்னும் செக் பண்ணல மேடம். நீங்க நாளைக்கு வாங்க. மேடம் செக் பண்ணணும், டைம் ஆகும். நீங்க நாளைக்கு வாங்க, என்ன ஏதுன்னு பார்க்கலாம். எனக்கு நிறைய வேலை இருக்கு. தேங்க் யூ சார். உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும், அதே பாருங்க. நான் எங்க இத கம்ப்ளைண்டா பண்ணணுமோ அங்க பண்ணிக்கிறேன். அங்க வேலை இல்லாம இருக்கிறவங்க இங்க வேலையா இருக்கிற உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அப்பவும் நீங்க என்கிட்ட சொன்ன மாதிரியே வேலையா இருக்கேன், நாளைக்கு பாக்குறேன்னு சொல்லிடுங்க. ஓகே மேடம். மேடம் என்ன மேடம், நீங்க இங்க இருக்கிற பிரச்சனை தெரியாதா உங்களுக்கு? இருங்க மேடம். பேங்க்ல இருந்து எந்த மெசேஜும் வரலீங்களா? வாய்ப்பே இல்லையே மேடம். எல்லாருக்கும் வந்தன்னைக்கே வந்திருக்கணுமே. ஒருவேளை அக்கவுண்ட் நம்பர்ல ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? இல்லையே, நான் தான் எழுதி கொடுத்தேனே. உங்க அக்கவுண்ட் நம்பர் சொல்லுங்க. அக்கவுண்ட் நம்பர் தான் மேடம் மாறி இருக்கு, அதனால தான் சம்பளம் கிரெடிட் ஆகல. இருங்க. சரி பண்ணிட்டேன் மேடம், இனிமே எந்த பிரச்சனையும் வராது. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள உங்க அக்கவுண்ட்ல பணம் வந்துடும். தேங்க் யூ சார். சே, இந்த ஆபீஸ்ல எத்தனை பேர்த்துக்கு வேலை பார்க்கறதுனே தெரியல. அக்கவுண்ட் நம்பர் தான் மேடம் மாறி இருக்கு, அதனால தான் சம்பளம் கிரெடிட் ஆகல. உன் சம்பளத்துக்கு இந்த ஆபீஸே அலையணும்னு சொல்றியா? மேடம், உள்ள வரும்போது சொல்லிட்டு வரணுங்கிற நாகரிகம் தெரியாது உனக்கு? அதிகாரியா நடந்துக்கிற உங்களுக்கே நாகரிகம் இல்லாத போது நான் மட்டும் எப்படிங்க மரியாதை கொடுக்க முடியும்?
ஏய், என்ன அதட்டுறீங்க? என் அக்கௌண்ட் நம்பர் மாத்தி எனக்கு சம்பளம் வராத மாதிரி தடுத்திருக்கீங்க. நீங்க தானே இது பண்ணீங்க? இல்ல, இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்ல போறீங்களா? ஆமாண்டி, நான் தான் உன் அக்கௌண்ட் நம்பரை மாத்தி விட்டேன். உனக்கு சம்பளம் கிடைக்காம அலக்கழிச்ச. என்ன பண்ண போற சொல்லடி, என்ன பண்ண போற? என் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறியா? என்னன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவ? போடி, போ, போய் கம்ப்ளைண்ட் பண்ணு. அப்புறம் அதை ப்ரூவ் பண்ணு, நானும் பாத்துக்கிறேன். ஏங்க இவ்வளவு அல்பமா இருக்கீங்க? ஏய், வேணா, வார்த்தையை அளந்து பேசு. அப்புறம் உன்னோட ஒவ்வொரு வார்த்தைக்கும் அனுபவிப்ப. தப்பு மேல தப்பு பண்ற நீங்க எதையும் அனுபவிக்க மாட்டீங்களா? நான் உழைச்ச காசை நிறுத்துறதுனால உங்களுக்கு அப்படி என்னங்க கிடைச்சிருச்சு? ஏய், அப்படிதான் டி செய்வேன். ஓப்பனா சொல்றேன், அப்படித்தான் செய்வேன். உன்னால என்ன பண்ண முடியும்? என் புருஷனை தூக்கி உள்ள வைப்ப, என் பையனை என்கிட்ட இருந்து பிரிப்ப, அப்புறம் நீ நினைச்சதெல்லாம் செய்வ. நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? அப்போ ஒரு முடிவோடு தான் இருக்கீங்கல்ல? நீ எப்ப எனக்கு எதிராக கோர்ட்டுக்கு போய் வேலை வாங்கினியோ அப்பவே முடிவு பண்ணிட்டேன் உன்னை வேட்டையாடுறதுன்னு. அதுக்கும் மேல என் குடும்பத்தை அழிச்சிருக்கடி நீ. உன்னை விட்டு வச்சு பாப்பேன்னு நினைக்கிறியா? நான் அன்னைக்கு சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன். தினம் தினம் உனக்கு இங்க எப்போ எது நடக்கும்னு தெரியாது. வேலை எப்ப போகும், நம்மளை எப்ப துரத்துவாங்க, எப்படி துரத்துவாங்கன்னு நீ பயந்து சாகணும். உன்னை நான் சாக வைப்பேன்டி. ஒண்ணு, நீயா வேலையை விட்டு ஓடணும், இல்ல உன்னை நானே அசிங்கப்படுத்தி ஓட வைப்பேன். ஜாக்கிரதையாயிரு. உங்களுக்கு இவ்வளவு சின்ன புத்தி இருக்கும்னு நான் நினைச்சு கூட பாக்கல. என்ன சொன்னீங்க? ஜாக்கிரதையா இருக்கணுமா? நான் ஜாக்கிரதையா இருக்கணுமா? தப்பு மேல தப்பு பண்ற நீங்களே துணிச்சலா இருக்கும் போது எந்த தப்பும் பண்ணாத நான் எதுக்கு பயப்படணும்? நான் ஜாக்கிரதையா இருக்கணுமா? பாக்குறேன், ஜாக்கிரதையா நான் இருக்கணுமா இல்ல நீங்க இருக்கணுமான்னு நானும் பாக்குறேன்.